என் பேர் பாலன். 54 முன்னாடி ஒரு சைக்கிளில் பேக்கரி பொருள் எடுத்து மற்ற கடைகளுக்கு சப்ளை பண்ணோம். அன்னைக்கு சிட்டி இந்த அளவுக்கெல்லாம் இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை, சாதாரணமாக இண்டஸ்ட்ரி தான், மில்லு இண்டஸ்ட்ரி. அது பக்கத்தில் அவங்க இருக்கிற சாதாரண கடைகளுக்கு போய் நம்ம சப்ளை ஆரம்பித்தோம், சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்து. அந்த ஒரு நினைப்பு தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு மாற்றம் வந்துடுச்சு. ஏன்னா கால மாற்றத்தில் எல்லாமே மாறுது. மற்ற ஒரு 15-16 வயசில் பேக்கரியில் வேலை செஞ்சோம். அப்படி தொடங்கி விட்டு அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் டெவலப்மெண்ட் பண்ணி சொந்தமாக கடையும் வச்சோம். ஒரு 4-5 வருஷம் சைக்கிளில் சப்ளை பண்ணிட்டு பின்னாடி தான் மப்பட்டு வருது, இந்த சுவைகாரம் மப்பட்டு வருது. ஆனால் மப்பட்டில் இந்த வரி பெரிய நாளடியாக இந்த பெரிய பெட்டியில் கட்ட முடியாது. அன்னைக்கெல்லாம் மப்பட்டு தான் அடிக்கடி ஏதோ மார்க்கெட் போகிறது வரதுக்கு பொருள் வாங்குறதுக்கு தான் மப்பட்டு யூஸ் பண்ணுவேன். அந்த மப்பட்டு இன்றைக்கும் கூட இருக்குது, இன்றைக்கும் கூட இருக்குது. அன்றைக்கி இருக்கிற சாதாரண லேபர் தான், அவங்க வந்து ஒரு நாள் வேலை செஞ்சால் 5 தான் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன சாப்பிட முடியும்? அந்த கோக்கின் பண்ணை உறக்கி டீ இந்த மாதிரி ஐட்டம் தான் அன்றைக்கி இருந்ததெல்லாம். பேக்கரியுடைய பிஸ்னஸ் வந்து கேரளா கொஞ்சம் அதிகமான ஒரு மாற்றம் வந்துச்சு. நம்ம கீழேருந்து வந்ததுனால நமக்கு இந்த மாற்றம் இன்றைக்கி ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்குது. அந்த மாற்றத்தில் நம்ம பசங்களெலாம் படித்து வந்த பின்னாடி அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி வந்து இருக்கிற டிராஃபிக்கில் பழைய கடை முன்னாடியெலாம் வந்து வண்டி நிற்க முடியாது. இப்போ அந்த டைமில் எப்படி நம்ம கஸ்டமரை திருப்தி பண்ணணும், நம்மளுக்கும் இருக்கிறவங்களுக்கு வேலையும் கொடுக்கணும். இந்த ரெண்டு நோட்டத்தை நோக்கத்தில் வந்து இதுதான் பெஸ்ட்டு. இன்றைக்கி அன்றைக்கு வந்து நம்ம வந்து அந்த எந்தெந்த கடையில் இருக்கோ கடைக்கு போய் சப்ளை, இன்றைக்கி அப்படி இல்லை. எந்தெந்த வீடுகள் இன்றைக்கி வந்து ஒரு குரூப்பில் போனால் நிறைய இடத்துல 100 வில்லாஸு, 300 அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இடத்துல அவங்கள ஃபோன் பண்ணி சும்மா கரெக்டாக கொண்டே ஹைஜீனிக்கலாக கொண்டே சேர்த்த முடியுது. இந்த வண்டியில் கூலிங் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, ரொம்ப ஹைஜீனிக்கலாக இருக்குது. எந்த ஐட்டம் வேணாலும் ஃபோன் பண்ணால் நம்ம ப்ரொடக்ஷனல் ஐட்டம் கொண்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கும் நல்லது தானே, இந்த கூட்டத்தில் வந்து கார் எடுத்து வந்து நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காலத்தை மாற்றம் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்தால் தான் இந்த தொழில் நிற்க முடியும்.